Hello guys, welcome to our channel. In this video, India Women vs Australia Women ICC Women's T20 World Cup Final Match preview நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் உடைய லாஸ்ட் 6 மந்த் ஸ்டாட்ஸ் அதுக்கு அப்புறம் ஃபேண்டஸி பிக் நீங்க எந்த ஆப் Dream11, My11 Circle, ஃபேண்டஸி ஃபைட் எந்த ஆப்ல நீங்க விளையாடாலுமே எந்தெந்த பிளேயர் வந்து முக்கியமான பிளேயர் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் 5 மஸ்ட் பிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் 11 யார் யார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டீடெயில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீம் தரேன், நான் ஒரு ஸ்மால் லீக் டீம் ஒரு கிராண்ட் லீக் டீம் தரேன் நான். ஸோ அதை யூஸ் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ வாங்க மேட்ச் டீடெயிலுக்குள்ள போகலாம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஃபைனல் மேட்ச்சு. டேட் அண்ட் வென்யூன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th மார்ச் 12:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி ஃபேஸருக்கு டுவர்ட்ஸ் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் Dream11 எடுக்கிறப்போ ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. டெப்த்தில் போகிற ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ப்ராப்ளம்னு பார்த்தலாம், ஸ்மிருதி மந்தானா, ஷிஃபாலி வர்மா, பாட்டியா, ராட்ரிக்ஸு, ஹர்மன்பிரீத் கவுர், தீப்தி சர்மா, வேதா கிருஷ்ணமூர்த்தி, ஷிக்ஷா பாண்டே, ராதா யாதவ், ராஜேஸ்வரி கெய்த்வாட், பூனம் யாதவ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் 11 ஃபார் இந்தியன் டீம். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேறு சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த டீமில். ஆஸ்திரேலியாவோட ப்ராபலம்னு பார்த்தலாம், ஹெய்லி, பெத் மூனி, மெக் லேனிங், கார்ட்னர், ரிச்சல் ஹைன்ஸு, சோஃபி மொலினியக்ஸ், டெலிசா கிமின்ஸ், நிக்கோலா கேரி, ஜெஸ் ஜானசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேரம், மேகன் ஸ்கட், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ப்ராபலம். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல்ஸ் அப்படின்றனால கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து Dream11 மாதிரியே வேறு எதாச்சும் ஆப் விளாட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு 5 பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, சப்போஸ் இந்தியாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு டீம் போகிறீங்க அப்படின்னா ஷிஃபாலி வர்மா, இந்த ஹர்மன்பிரீத் கவுர், தீப்தி சர்மா, ஷிக்ஷா பாண்டே, பூனம் யாதவ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து முக்கியமான 5 பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணி டீம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெத் மூனி, லேனிங், கார்னர், வேரம், அது மெகன் ஸ்காட், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய டாப் 5 ஆர் இம்பார்ட்டன்ட் 5 கீ பிளேயர்ஸ்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணாலும் சரி, இந்தியா சப்போர்ட் பண்ணி நீங்கள் டீம் எடுத்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா மூனி வந்து நல்ல கேப்டன் சாய்ஸு, ஷிஃபாலி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸு, அதேமாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா யாதவ் வந்து கேப்டனு, சர்மா வந்து வைஸ் கேப்டன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பிக் ஏன் வந்து அந்த பிளேயர் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும் அப்படின்றத பற்றி நமக்கு சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ பூனம் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 மேட்சில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவங்க தான். ஸோ கண்டிப்பாக அந்த பிளேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் நிறையவே வருது. ஸோ நீங்கள் முக்கியமான பேட்ஸ்மேன் எடுத்தீங்க அப்படின்னா பவுலிங் சைடில் வந்து முக்கியமான பவுலர்ஸ் நம்ம வர்ற மாதிரி வருது. ஸோ ஆல்ரவுண்டர்லேயும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் யாருனாச்சும் ஒரு பிளேயரில் 2 முக்கியமான பிளேயர் வந்து நம்ம விட்டுட்டு தான் எடுக்கிற மாதிரி வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷிக்ஷா பாண்டே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க 4 மேட்ச்சில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டு 5 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. ஷிஃபாலி வர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இந்த வேர்ல்டு கப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஐசிசி வேர்ல்டில் அவங்க வந்து நம்பர் 1 இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெத் மூனி வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 181 ரன் அடிச்சிருக்காங்க அவங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45.25 இருக்குது வேர்ல்டு கப்பில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பிக். ஸோ இந்த முக்கியமான பிளேயர்ஸ் அதாவது பூனம் யாதவ், ஷிக்ஷா பாண்டே, ஸ்கர்ட்டு, ஷிஃபாலி வர்மா, அப்புறம் பெத் மூனி, இவங்க இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான கீ பிளேயர்ஸ் இவங்க, எந்த நீங்கள் டீமில் விளையாண்டாலுமே சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த் ஸ்டாட்ஸ் பார்த்தரலாம். இந்தியா பேட்டிங்கோடைய லாஸ்ட் 6 மந்த் ஸ்டாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் வந்து அடித்தது ஸ்மிருதி மந்தானா. ஸோ வேர்ல்டு கப்பில் வந்து அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் இன்றைக்கி மேட்சில் நம்ம வந்து சரியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்குமே நீங்கள் ஒரு டீம் வந்து ஷிஃபாலி வர்மாவை சப்போர்ட் பண்ணி போடுங்க, இன்னொரு டீம் வந்து அவங்கள இல்லாமல் கூட நீங்கள் போடலாம். கிராண்ட் லீக்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை இல்லாமல் கூட நீங்கள் போகலாம். ஸ்மிருதி மந்தானா நீங்கள் கேப்டனாக வச்சு கூட போடலாம். ஸோ ஸ்மிருதி மந்தானா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்தில் அவங்க அடிச்சிருக்க ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 369, ஷிஃபாலி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 324, ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பார்த்தீங்கன்னா 246. ஹையஸ்ட்டு
ஆவரேஜ்னு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து 30 இருக்குது, ஹர்மன்பிரீத் கவுர், ஷிஃபாலி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, ஹர்மன்பிரீத் கவுருக்கு 30 இருக்குது. அடுத்து மோஸ்ட் சிக்ஸ் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மா மோஸ்ட் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கவுர், அதுக்கப்புறம் மந்தனா. ஸோ மோஸ்ட் 50 அடிச்சது மந்தனா, வர்மா, அதுக்கப்புறம் ராட்ரிக்ஸ். ஸோ ஃபிஃப்டிஸ்லன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மந்தனா தான் 3 50 அடிச்சிருக்காங்க, ஷிஃபாலி வர்மா 2 50 அடிச்சிருக்காங்க லாஸ்ட் சிக்ஸ் மந்தில். ஸோ ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு வந்து பார்க்குறப்போ ஷிஃபாலி வர்மாக்கு ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது 140 இருக்குது, மந்தனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 119 இருக்குது, ஹர்மன்பிரீத் கவுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண, இந்தியா வந்து வின்னிங் சைடில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து ரெக்கார்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா 21 விக்கெட் எடுத்திருக்காங்க, ராதா யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 19 விக்கெட்டு, பூனம் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ தீப்தி சர்மா ஆல்ரவுண்டர் சைடில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துக்குமே நல்ல சாய்ஸ், அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் ஒரு நல்ல சாய்ஸ். ஸ்மால் லீக் அதாவது ஸ்மால் லீக் மினி ஜிஎல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தீப்தி சர்மா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ 5 விக்கெட்ஸ் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா மட்டும் வரைக்கும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட் எக்கானமின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பூனம் யாதவ் 5.16, தீப்தி சர்மா 5.31, ராதா யாதவ். ஸோ மூணு பேர்த்துக்குமே 5-6 தான் இருக்குது. ஸோ நல்ல மூணு பேருமே நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பவுலிங் சைடில் சப்போர்ட் பண்ணி டீம் போகிற மாதிரி இருந்தால். அடுத்து ஆஸ்திரேலியாவோடைய பேட்டிங் ரெக்கார்ட் பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பேத் மூனி வந்து பார்த்தீங்கன்னா 399 ரன் அடிச்சிருக்காங்க, கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 229, எம் லேனிங் வந்து பார்த்தீங்கன்னா 163 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட்டு ஆவரேஜ்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 ஆவரேஜ் இருக்குது, கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்தில் 32, லேனிங் வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்குது அவங்களுக்கும். அடுத்து மோஸ்ட் சிக்ஸ் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர், எலிசா பேர் இல்லைப்போ மேட்சில் ஆடமாட்டாங்க தெரியும். அதுக்கப்புறம் ஃபிஃப்டிஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேத் மூனி, கார்னர், லேனிங்கு. அதுக்கப்புறம் ஹண்ட்ரட்ஸ்ன்னு பார்க்குறப்ப பேத் மூனி ஒரே டைம் 100 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னருக்கு 134, மூனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128, ஹெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 115. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட பேட்டிங் ரெக்கார்டு லாஸ்ட் சிக்ஸ் மந்த் பேட்டிங் ரெக்கார்டு. ஸோ அவங்களுடைய பவுலிங் ரெக்கார்ட் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜானசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 விக்கெட் எடுத்திருக்காங்க 6 மாதத்தில். ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்டு, எலிசா பேர் விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெஸ் ஜானசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட்னு பார்க்குறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜானசனும் எலிசா பேர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா 4.69 ஜெஸ் ஜானசன், எலிசா பேர் அது விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீப்தி சர்மா கேப்டனாகவும் ஜாஸ் ஜானசன் வந்து நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் எதனாச்சும் ஒரு கிராண்ட் லீக்கில் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து எல்லா ஃபேண்டசிக்கும் அப்ளிகபிளாகும், எல்லா ஃபேண்டசி ஆப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பிங் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்தில் மோஸ்ட் ரன் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஹெய்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் அடிச்சது 335, பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 தான், ஏன்னா இவங்க வந்து ஓப்பனிங்கில் இருக்குவாங்க, பேட்டி வந்து கீழே 4th ரன் 5th ரன் அந்த ரேஞ்சில் இருக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டெம்பிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்டெம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியாக பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெம்பிங் தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் கேச்சஸ் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் தான், 6 கேச்சஸ்ஸு. மோஸ்ட் சிக்ஸ் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹெய்லி தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து விக்கெட் கீப்பிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி எடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிவ்யூஸ், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெண்டு டீம் தரேன் நான். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறது கரெக்டாக இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போயே வந்து டீம் போட்டுட்டு நீங்கள் லீக்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லீக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது நீங்கள் இப்போயே லீக்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக லைன் அப் வந்ததுக்கப்புறம் டீம் சேஞ்சஸ் என்ன தெரிஞ்சுனா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் நம்ம அப்டேட் கொடுப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் டீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டீம் நம்பர் 1, இது வந்து ஸ்மால் லீக்காக போட்டுக்க டீமு, இது வந்து ஸ்மால் லீக்காக போட்டுக்க டீம். 100% ஸ்மால் லீக்கில் வின் ஆகும் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸோடு தான் வருவாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி எடுத்திருக்கேன் நான், ராட்ரிக்ஸு, ஷிஃபாலி வர்மா, நான் மந்தனா வந்து ஸ்மிருதி மந்தனாவை நான் விட்டுட்டேன் எடுக்கவே இல்லை ஸ்மிருதி மந்தனாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூனி, லேனிங் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைட்லாம் எடுத்திருக்கிறது. தீப்தி சர்மா, ஜாஸ் ஜானசன் ரெண்டு பேருமே இப்போ தான் சொன்னேன் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்லாவும் விக்கெட்ஸ் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே நல்லா பண்ணக்கூடிய ஆள். அடுத்து ஷிக்ஷா பாண்டே, பூனம் யாதவ், என் கேரி, ஸ்காட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடில் நடத்திருக்கிறது. இது வந்து ஸ்மால் லீக்காக போட்டுக்கிட்டே 100% வின்னிங் டீம் இது வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் லீக்காக போட்டுக்கிட்டீமு, இது வந்து கிராண்ட் லீக்காக போட்டுக்கிட்டே ரொம்ப ரொம்ப ரிஸ்கி கூட.
ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மாவை எடுக்கவே இல்லை, ஷிஃபாலி வர்மா வந்து எடுக்கலை. அதுக்கு பதிலாக வந்து மந்தனாவை நான் போட்டு மந்தனாவை கேப்டனாக போட்டுக்கிறேன். ராட்ரிக்ஸ் எடுத்துருக்கேங்க, பேட்டியா வந்து நான் வந்து விக்கெட் கீப்பிங் சைடில் எடுத்திருக்கேன். அதேமாதிரி நம்ம மூணு ஆல்ரவுண்டர் எடுக்கிறனால இங்கே வந்து நம்ம வந்து பேட்டியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் சைடில் எடுக்கிற மாதிரி இருக்குது பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம்னால. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஹம்ரீத்பீர் கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஹைலி வந்து நீங்கள் விக்கெட் கீப்பராக போட்டுக்கலாம். பவுலிங் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருனாச்சும் ஒருத்தர் ஒன்று சிக்ஸாக பண்டையில் பூனம் யாதவ் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இன்றைக்கி இந்த மேட்சை கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காகவே தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற டீம் இந்த டீம். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி இதில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் டீம் போட்டிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினி ஜி அதாவது 39 ரூபா கண்டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வின்னர்ஸ்குள்ளே, தட் இஸ் 300லேருந்து 150 வின்னர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி லீக்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு டீம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜாஸ் ஜொனாசன் கேப்டனாகவும் தீப்தி சர்மா வைஸ் கேப்டனாகவும் போடுங்க. கண்டிப்பாக இது வந்து கேப்டன், இவங்க வந்து வைஸ் கேப்டனாக போடுங்க. இல்லை அப்படியே வைஸ் வர்ஸாக நீங்கள் மாற்றி போட்டாலும் சரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்து நீங்கள் கேப்டன் கேப்டனாக போகிற மாதிரி இங்கே ஷிஃபாலி வர்மா நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஷிஃபாலி வர்மா எடுத்து இங்கே பாட்டியாக ரிமூவ் பண்ணிட்டு ஹெய்லியை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் லெவனுக்கான கொடுத்துருக்க டீம் இது. அடுத்து மை லெவன் சர்க்கிள் டீம் தரேன் நான். ஸோ நம்ம ஈஸியாக வின் பண்ணக்கூடியது ஈஸியாக ட்ரீம் லெவன் மாதிரியே கொஞ்சம் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். ட்ரீம் லெவனில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதோட ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். நம்ம ஈஸியாக வின் பண்ணணும் அப்படின்னா மை லெவன் சர்க்கிள் நான் சஜஸ்ட் பண்ணுறது. வேறு ஃபேண்டஸி ஆப்ஷனும் நிறைய இருக்குது, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் தி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த கண்டெஸ்ட் தான் அடிக்கடி போடணும் நான். ஸோ நீங்கள் 10 ரூபா போட்டு ஜாயின் பண்ணுவீங்க. நம்மளுடைய பாயிண்ட் வந்து 247 இருந்தால் நம்ம போட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் அப்படியே வந்துடும். சப்போஸ் எனக்கு போட்ட காசில் 3 மடங்கு வேணும் அப்படின்னா 261 பாயிண்ட் இருக்கணும். நம்ம போட்ட காசோட அதிகமாக 5 மடங்கு வேணும் அப்படின்னா அது வந்து 278 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட காசு ஒரு 5 மடங்கு வரும் சரிங்களா. ஸோ இந்த லீக்கு ஜாயின் பண்ணுங்கள், இன்ட்டு 3 போட்டு ஜாயின் பண்ணுங்கள். நல்ல நம்ம கொடுக்குற டீம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கிளிக்காக இருக்குது, நல்லாவே அடிக்கடி வின்னிங் ப்ரூஃபும் நம்ம டெலிகிராம் சேனலில் காமிச்சு தான் இருக்கேன் இந்த மை லெவன் சர்க்கிள்க்கு. ஸோ இதில் வந்து நான் ஒரு டீம் தரேன் நான் இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஒரே நிமிஷம் ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா மை லெவன் சர்க்கிள்காக கொடுக்குற டீம் இது. ஸோ இந்த டீம் போட்டிங்க அப்படின்னா 1-on-1 அதாவது 50 ரூபாய்க்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கும், 16 ரூபாய்க்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் மட்டும் போடுங்க, அப்புறம் பீட் தி எக்ஸ்பர்ட் கான்டெஸ்ட் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக நிறைய வின் பண்ணலாம் மை லெவன் சர்க்கிளில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.